ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, தான் நம்ம கேம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேடர் டெக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக நிறையா உங்கள் ட்ராஃபிஸை புஷ் பண்ணுவோம், உங்களுக்கு நிறையா நீங்கள் புஷ் பண்ணுறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கே பயங்கரமாக நான் எடுத்துகிட்டேன் இந்த ட்ராஃபிஸு இந்த டெக்கை வச்சு. ஸோ உங்களுக்கும் நல்லா கரெக்டாக இருக்கும் அப்படி தான் நினச்சி தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேம் விளக்கு மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. ஸோ இன்னொன்று நான் சொல்கிறேன், யூடியூப்பில் வந்து 720 pixel வந்துச்சு. ஸோ இந்த எல்லா வீடியோ என் வீடியோஸ்லாம் நீங்கள் 720 pixel பார்க்கலாம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் இந்த டெக்கு. இது சும்மா வேறு லெவலான இந்த டெக்கு தான் கைஸ். பார்த்தீங்கன்னா ராயல் ஜெயின்ட் இருக்குது. ஸோ செகண்ட் என்ன ஃபயர் கிராக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ், எலக்ட்ரோ விசார்ட், ஃபயர் பால், லாகு, ராயல் டெலிவரி, அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன்ஸ். ஸோ இதை வச்சு ஒரு சின்ன கேம் பிளே நான் இந்த இப்போ விளையாண்டு காமிக்கிறேன். ஸோ இது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த டெக்கு. ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு இந்த டெக்கு. நான் ஃபஸ்ட்டு இந்த ஜெயன்ட் ஸ்கெலிட்டன் டெக் தான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ அடுத்து இந்த டெக் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே ரியலாகவே ஆசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நான் ஃபயர் கிராக்கர் விட்றேன் இங்கே. ஏன்னா அப்போ தான் நம்மளோட சின்ன சின்னதாக ட்ரூப்ஸ் அவங்க விடும் போது கண்டிப்பாக அடிக்கும். ஸோ அடுத்து இங்கே பிரின்ஸ் விட்றேன். இப்போ அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை. ஸோ அவர் இப்போ எதுவும் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம தான் வின் ஆகும். ஸோ அடுத்து ராயல் ஜெயின் வச்சிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவர் ஆஃப்லைன் நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வேறு லெவலில் விளாண்டோம். ஸோ இந்த டெக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த மேட்ச் உங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டு காமிக்கிறேன் இந்த டெக்கை வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சே நம்ம வின் பண்ணிட்டோம் ஈஸியாக, 3 stars எடுத்தாச்சு. ஸோ இது வேறு லெவலான ஒரு லேடர் டெக் தான் நான் சொல்லுவேன். பாருங்கள் இப்போ +30 ஆயிடுச்சு. சரி, நம்ம இன்னொரு மேட்ச் விளாண்டுலாம். நான் அதுக்குள்ளே மாஸ்டர் வந்துட்டேன் கைஸ். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் அவர் என்ன வைக்கிறாரு, நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோமா இல்லை என்ன அடிப்போம்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து அவர் விச் வச்சுருக்காரு. இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக தான் ஆடுறாரு அவரு. ஸோ இந்த டெக்கு ரியலாகவே வேற லெவல் கைஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக நம்மளுக்கு டேமேஜ் கொடுத்துருக்காரு. பயங்கரமாக அவர் ஆட போகிறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ அவர் 1 star எடுத்துட்டாரு. ஸோ பரவாயில்ல, நம்ம வேறு லெவலாக விளையாண்டுருக்கோம். இந்த டெக்கரி எல்லாம் வேறு லெவலாக இருக்குது கைஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட்ஸ் டைம் லெஃப்ட் ஆக போகுது. நம்ம இந்த நேரத்தில் தான் வேறு லெவலாக விளையாடணும் கைஸ். ஓ மை காட், அவர் பயங்கரமாக விளையாடுறாரு. பரவாயில்ல, கெத்தாக விளையாடுறாரு அவர். பரவாயில்ல கைஸ், சூப்பராக விளையாண்டார் இந்த மேட்ச் இப்போது. ஓகே, நம்ம அடுத்த மேட்ச் எப்படி இன்னும் பார்த்துடலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச்சு
எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கே மாஸ்டர் போயிடுவேன் போல். அந்தளவுக்கு ஒரு வேற லெவலான டெக்கு. நீங்கள் இது கரெக்டாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க. ஐயோ கோலம் வச்சுருக்கான். நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் கை சாடணும். கோலம் வச்சுருக்காரு அவரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஸ்டார் எடுத்துருவார் கண்டிப்பாக. அவரும் ஒரு சூப்பரான டெக் தான் வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா அவர் டொர்னாடோ போடுறாரு. ஓ சூப்பர், வேற லெவல் கைஸ். ஒரு அடி அடிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக வச்சுட்டு இருக்காரு. நம்ம கரெக்டாக ஃபயர் பால் போடணும் கைஸ், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பேபி ட்ராகன் அவ்வளோ அடிக்காது, ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ தெரியாமல் டவுட் பண்ணுறேன். நம்ம எப்படியாவது முடிக்க ட்ரை பண்ணலாம் கைஸ். அவன் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அப்படியே முடிக்க ட்ரை பண்ணலாம். 37 seconds இருக்குது, நம்ம அதுக்குள்ளே ஏதாவது பண்ணி ஆகணும். ஓ மை காட், அவர் முடிச்சிருவார் போலயே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பிரிண்ட்ஸ் போகுது கைஸ், வேற லெவலான போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலாக பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக யார் வின் ஆகுவாங்க பார்த்துடலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் வின்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், நம்ம தான் வின்னு. ஸோ வேற லெவலான மேட்ச் கண்டிப்பாக இந்த டெக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி விளையாண்டு கற்றுக்கோங்க இந்த டெக்கை. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இதான் நம்மளுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச லேட்டர் டெக்னு சொல்லுவேன். ஸோ நம்ம ஒரு ஃப்ரெண்டு தான் கேட்டிருந்தாரு லேட்டர் டெக் போடுங்கன்னு, ஸோ இதான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இங்கே பாருங்க, நான் இன்னும் 100 trophies தான் வேணும் மாஸ்டர் லீக் போக. சொல்லப்போனால் அது 70 தான் வேணும். ஸோ அதுக்குள்ளே கூடிய வயசுகளை பெறுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க கேமர் கைஸ்க்கு. மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிறங்க. ஸோ இது வேறு லெவனாக டெக்கு கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம வீடியோவை 720 pixelல நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் கைஸ். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.